வித்தியாசமான கான்செப்டா எடுத்துட்டாலும் சரி, அல்லது ஒரு மையமான பகுதியா எடுத்துட்டாலும் சரி, இந்த அகம்னா என்ன, புறம்னா என்னங்கிறது ஒரு முக்கியமான அம்சமா இருக்கு. நம்ம அகத்துல மட்டும் சும்மா இருக்கணும்னு நம்ம சொல்லிடுறோம். என்னன்னா புறத்துல நீ செயல்பட்டுக்கிடலாம், அது ஒரு சராசரி மனிதனாவோ நல்ல மனிதனாவோ நீ செயல்பட வேண்டிய பொறுப்பு வந்து புறத்தை பொறுத்தளவுல இருக்கு. அகத்தை பொறுத்தளவுல உனக்கு எந்த செயலுமே இல்லை சொல்லி நாம அதைத்தான் மெயினா வலியுறுத்துறோம். இந்த அகம் புறம்னு சொல்லி பிரிக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டு விளங்கிக்கிடணும். விளங்கிக்கிட்டோம்னா அப்புறம் நம்ம ரொம்ப எளிமையாயிரும், எல்லா மேட்டருமே நமக்கு எளிமையாயிரும். அதனால இந்த அகம்னா என்ன, புறம்னா என்னங்கிற சம்பந்தமா எனக்கு கொஞ்சம் சிந்திச்சா பரவாயில்லன்னு தோணி, நேற்று கூட யாரெல்லாமோ அது சம்பந்தமா கொஞ்சம் டிஸ்கஷன் நடந்து எல்லாம் கேள்விப்பட்டேன். அது நாம எல்லாருமே சேர்ந்தே டிஸ்கஸ் பண்ணுவோமே சொல்லி சரி, அது நம்ம காதுக்கு வந்துட்டது அப்படி ஒன்னு நடந்ததுன்னு சொல்லி. சரி, அதனால நம்ம எல்லாருமா சேர்ந்தே அதை திங்க் பண்ணுவோமே. ஆமா, தனியா திங்க் பண்றத விட எல்லாருமா சேர்ந்தே திங்க் பண்ணுவோம். அதுக்காக நம்ம அதை எடுத்துக்கிடுறோம். நம்ம வந்து அகங்கிறது என்னன்னா, நம்ம மனதில் ஏற்படக்கூடிய ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம அகம்னு சொல்றோம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஏதாவது ஒரு ரியாக்ஷன், ரியாக்ஷன் இல்லாத நேரமே கிடையாது, எப்பவும் ஏதாவது ரியாக்ஷன் இருந்துட்டு தான் இருக்கும். நீங்க அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலையோட தொடர்பு வச்சு, நம்முடைய மன இயல்புக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ரியாக்ஷன் நம்ம மனசுல எப்பவும் இருந்துட்டே தான் இருக்கும். அது ரியாக்ஷன் இல்லாத நேரமே இருக்காது. எனக்கு ரியாக்ஷனே இல்லைன்னு சொல்லி சொல்லிட முடியாது. அப்போ நம்ம வாழ்றோம்னு சொன்னாலே அங்க ரியாக்ஷன் இருந்துட்டே தான் இருக்கும். அந்த ரியாக்ஷன் வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதா இருக்கலாம், மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதா இல்லாததா இருக்கலாம், அல்லது சும்மா ஆவரேஜா ஒரு டல் ஃபீலிங்கா கூட இருக்கலாம், ஏதோ ஒரு உணர்வு சும்மா இருக்கிறாங்கிற ஃபீலிங் இருக்கலாம். எந்த உணர்வாவது ஏதாவது ஒரு உணர்வு நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். நாம இருக்கிறோம்னு சொன்னாலே நம்ம ரியாக்ஷன் வச்சுதான் நம்ம இருக்கிறோம்னுட்டே நம்ம ஃபீல் பண்ண முடியும். நம்ம வந்து அந்த ரியாக்ஷன்ங்கிறது நம்ம மனோரீதியான அனுபவம், நம்முடைய கான்சியஸ்னஸ்ல, நம்முடைய மனோரீதியான அம்சத்துல ஏற்படக்கூடிய ஒரு சலனம், ஒரு அனுபவம். இது எல்லாமே வந்து இது எல்லாமே அகம்தான். ஏன்னா அந்த அது சம்பந்தமா அது நம்ம கையில கிடையாது. அத அந்த அனுபவத்தை இப்படி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும், எப்பவும் இப்படியே இருந்தா பரவாயில்லையே, நம்ம மனசை வந்து அமைதியா வச்சுக்கிட்டா பரவாயில்லையே, நம்ம மகிழ்ச்சியா இருந்தா எப்படி நல்லா இருக்கும், துக்கமே நம்மளோட துக்கம் எல்லாம் நம்மளோட போயிட்டா எப்படி நல்லா இருக்குமே சொல்லி நம்ம அங்க வந்து நம்ம கை வைக்க ஆரம்பிச்சிடறோம். இப்ப அதை கை வைக்கிறது தான் என்னன்னா, சில யோகா நிலைகள்ல பயிற்சி மூலமா சிலதுல நம்ம கை வச்சு கொஞ்ச நேரம் சக்சஸ் நம்ம அடையிறோம். அது கை வச்சுதான் நம்ம அடையிறோம். நம்முடைய உணர்வு நிலைகளை வந்து நம்ம இஷ்டப்படி அது போக்குல அது ரியாக்ஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட ரியாக்ஷன் அது பாட்டுக்கு வருது. அந்த ரியாக்ஷனை நம்ம இஷ்டப்படி வர்ற மாதிரி நம்ம வரவழைக்கிறது தான் நம்ம தியான முறைகளிலேயோ அல்லது யோகா முறையிலேயோ நம்ம ரியாக்ஷன்ஸை வந்து ஒழுங்குபடுத்துற ஒரு வேலையை தான் நம்மள தியானங்கள் இதுகள் மூலமா நம்ம செய்யறோம். அப்படி செய்யும்பொழுது என்னன்னு சொன்னா, அது ஒரு தற்காலிகமான ஒரு நிலையா இருக்கு. அந்த தியானம் சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொன்னா, அந்த தியானத்தினுடைய பவர் இருக்கிற வரைக்கும் நம்ம மனசு நமக்கு சொன்னபடியெல்லாம் நடக்கும். அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம விருப்பப்படியெல்லாம் வரும். நம்ம விருப்பத்துக்கு விரோதமான ரியாக்ஷன்ஸ் வரவே வராது. நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது வந்து என்ன சொன்னா, நம்மளை ஏமாத்திரும். கொஞ்ச நேரம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு அது பிறகு சரியில்லாம போயிடும். ஆனா நேச்சுரல் நிலையில வந்து ரியாக்ஷன்ங்கிறது தானா வரும், தானாவே போயிடும். எல்லா அனுபவங்களுமே நமக்கு ஏற்படுற ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். அது வந்து வினாடியில எத்தனையோ ஒரு பங்கு தான், எத்தனையோ ஒரு பங்கு, கிட்டத்தட்ட மைக்ரோ செகண்ட்ஸ் தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு வினாடிக்கு குறைஞ்ச நிலையில வந்துட்டு தானாவே மறைஞ்சு போயிருது. அது மறைஞ்சு போகும்போது தான் நமக்கு இருக்கிறதே தெரியுது. இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு வானம், ஒரு கிராக்கெட், அது வந்து வெடிச்சிட்டுன்னு சொன்னா, அது வெடிக்கும் போது ஒரு ஓசை வெளிச்சம் இதெல்லாம் தெரியுது. தெரியும் போதே அது முடிஞ்சுட்டுன்னு அர்த்தம். அது வெடிச்சு செதறிட்டுன்னு சொன்னாலே அது முறிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே ஒரு எக்ஸ்பிளோஷன் மாதிரி வந்து வெடிச்சு செதறி மறைஞ்சு போயிடுது. இப்போ அந்த வெடிச்சு செதறி மறைஞ்சதை பத்தி நான் ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை. நாம என்ன நினைச்சிடறோம், அதை ஏதோ பண்ணணும், அங்க நமக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி அதை நம்ம கையில எடுத்து எடுத்து நம்ம எதையோ ஒன்று பண்ணி அது சில தேவையில்லாத உணர்வுகள் எல்லாம் ரியாக்ட் பண்ணி ரியாக்ஷனை கொண்டு வரோம், ஃபர்தர் ரினியூவல் பண்ணி விட்டுறோம். இப்போ அனுபவங்கள் எல்லாம் அதுவோக்குல வெடிச்சு செதறி மறைஞ்சிடறது தான் நம்ம வந்து அந்த அனுபவங்களை தான் நம்ம அகநிலைன்னு சொல்றோம். அந்த அகநிலைன்னு சொன்னாலே முடிஞ்சு போன ஒண்ணு,
அது முடிஞ்சு போனது எதுவா இருந்தாலும் சரி, அது புறத்துல உள்ள விஷயமா இருந்தாலும் சரி அகத்துல உள்ள விஷயமா இருந்தாலும் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாலே அது முடிஞ்சு போனதுதான். உதாரணமா நம்ம அகத்துல வந்து உணர்ச்சி, நம்ம ஒரு சம்பவம், இப்ப நம்ம வந்து மனசுல வந்து ஒரு ஒரு வருத்தம் நமக்கு ஏற்படுது, அல்லது ஒரு பயம் ஏற்படுது. ஏற்படுதுன்னு சொன்னாலே அந்த வினாடியில அந்த உணர்வு வந்து மறைஞ்சு போயிருது. நாம என்னதே ஒண்ணு பண்ணி அதுல ஏதோ ஒரு இன்பு இது பண்ணி நம்ம ஸ்ட்ரகிள் பண்றதுனால அந்த பயமோ கோபமோ வருத்தமோ நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்ப அந்த முடிஞ்சு போனதுல நம்ம கை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்ப இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துருது. இப்ப உதாரணமா நம்மளதான் ஒருத்தர் திட்டிடுறாருன்னு சொல்லுங்க, திட்டாருன்னு சொல்லி சொன்னா திட்டுனது திட்டுன நிமிஷத்தோட முடிஞ்சு போயிருது. அவர் எப்பவும் திட்டிகிட்டே இருக்கல, ஒரு தடவை திட்டு திட்டாருன்னு அந்த முடிஞ்சு போயிருது. பிறகு அந்த திட்டுனதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அப்புறம் அது முடிஞ்சு போனதை பழுதினம் எடுக்கும் பொழுது அது மனமாக்கிதான், மனமயமா மாக்கிதான் நம்ம எடுக்கிறோம். அப்ப ஒரு புறச்செயலா இருந்தாலுமே கூட அந்த புறச்செயலை கூட பிறகு நம்ம ரீகலெக்ட் பண்ணி தான் நம்ம அதை வந்து மனமயமாக்கி தான் அதை கொண்டு வரும். அதனால புறச்செயலுமே என்னன்னு சொன்னா அகச்செயலா மாறிடும். அப்புறம் ஒரு நடந்த சம்பவமே கூட, எக்ஸ்டர்னலா நடக்கக்கூடிய சம்பவமே கூட முடிஞ்சு போனது எல்லாமே கூட அது அகச்செயலா மாறிடுது. ஏன்னா அது மனசா மனவடிவில் எடுக்கலன்னு சொல்லி சொன்னா அதுக்கு உருவமே கிடையாது, எதுவுமே கிடையாது, ஆனா எந்த இதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த சம்பவம் தான் முடிஞ்சு போயிருது. இதே மாதிரிதான் என்னன்னா எது எதெல்லாம் முடிஞ்சு போயிருதோ அது அகத்துல முடிஞ்சாலும் சரி புறத்துல முடிஞ்சாலும் சரி முடிஞ்சு போனது எல்லாமே அகம்தான். அதனால அகத்தை பொறுத்தளவுல நம்ம ஒண்ணுமே பண்றதுக்கு இல்லை. ஆனா அதே நேரத்துல இப்ப புறத்தை பொறுத்தளவுல நம்ம ஒரு காரியங்கள் பண்ண வேண்டியிருக்கு. இப்ப ஒருத்தர் நம்ம வந்து திட்டிட்டு போயிடுறாருன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம திட்டிட்டு போறதுனால நமக்கு ஒரு மனவேதனை வருது. இப்ப அந்த திட்டிட்டு போனவர் வந்து அடுத்த தடவை நம்மளை திருப்பி பார்க்கும்போது நம்மளை திட்டாம இருக்கணும்னு சொல்லி அதுக்கு வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்கணும்னா அது புறத்துல எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். இப்ப அந்த மாதிரி நடவடிக்கைகளை நம்ம எடுத்துக்கிடலாம். அந்த நேரத்துல வந்து இப்ப நம்ம ஒருத்தர் நம்மளை திட்டுறாரு, அல்ல ஏன் திட்டுறாரு என்னன்னு சொல்லி அது காரணத்தை காரியத்தை இது பண்ணி அவர்கிட்ட கூட கேட்டோ அல்ல என்னதோ ஒண்ணு பண்ணியோ இல்ல அவருக்கு பதிலுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணியோ நம்ம வந்து அந்த ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு கண்ட்ரோல்ல எடுக்கிறதுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கிடலாம். ஏன்னா அது வந்து புற செயல்களா இருக்கு. ஏன்னா செயல்கள் படித்து தான் நம்ம பண்ண முடியும். நீ எதையாவது ஒன்றும் பண்ணலைன்னு சொன்னா அந்த நிகழ்ச்சி நடக்காம போகும், அதை வந்து கண்ட்ரோலுக்கு எடுக்க முடியாது. அப்போ வந்து இப்ப இன்னைக்கு நடந்தது முடிஞ்சு போச்சது, பட் இருந்தாலும் அடுத்தாப்புல அவர் வந்து திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது நம்மகிட்ட இன்னும் கொஞ்சம் மோசமா நடந்துகிட்டு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த இதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நடவடிக்கை எடுக்கத்தான் ஆகணும். இப்ப அதே மாதிரி அவர் திட்டும் போது நமக்கு மனவேதனை ஏற்படுது. இந்த மனவேதனை வந்து திரும்பி வராம பாத்துக்கிட்டு ஏதாவது பண்ணணுமான்னு சொல்லி இங்க உள்ளேயே நம்ம நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். மனவேதனை ஒரு இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு இந்த மனவேதனை வராம இருக்கிறதுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி நம்ம மனசை வந்து மனவேதனையே இல்லாத ஒரு நிலையில வச்சுக்கிடணும், எப்பவும் வந்து அலையில்லாத கடலா மாறிடணும்னு சொல்லி நம்ம உள்முகமா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொன்னா அது மனசுல உள்ள ரியாக்ஷனுங்கிற பகுதியில நம்ம கை வைக்கணும்னு பாக்குறோம். மனசுல உள்ள ரியாக்ஷனுங்கிற பகுதி வந்து தான் அதுதான் நம்ம வந்து அதான் அந்த அகநிலைன்னு நம்ம சொல்றோம். ரியாக்ஷன் ஏற்படக்கூடிய பகுதியில நம்ம கை வைக்காம இருந்தோம்னு சொல்லி சொன்னா அப்ப அந்த ரியாக்ஷனுங்கிற பகுதி வந்து தானாவே நிகழும். அதுல நமக்கு நம்முடைய பார்ட் அங்க ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய பார்ட் எதுவுமே இல்லாதபடி அது அதுபோக்கில் இயங்குது. எந்த ரியாக்ஷன் வந்தாலும் வந்துட்டு போட்டுன்னு சொல்லி முழு சுதந்திரம் கொடுத்துறோம். இப்ப இந்த இதுல வந்து நம்முடைய சாஸ்திரங்கள்ல சொல்லும் பொழுது இந்த இறைவன் அல்லது பரபிரம்மம் அந்த மெய்ப்பொருள்ங்கிறது தான் வந்து அது அளவிட முடியாதது, இம்மெஷரபிள் நீட்டு சொல்லி அதை வந்து ரொம்ப உயர்ந்த ஒரு நிலையை கொடுக்கறது. ஏன்னா அதை எப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணவே முடியாது. அதுதான் நம்முடைய பேஸ் நீ சொல்லி சாஸ்திரங்கள் எல்லாமே சொல்லுது. இப்போ அதுக்கு வந்து என்ன டெபினிஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னா அதுக்கு விவரிக்கவே முடியாதுங்கிறனால அதை வந்து சர்வ சுதந்திரம்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு வந்து அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமா எல்லாத்துக்கும் இதா இருக்கிறனால அதுக்கு ஆதாரமா ஏதாவது இருந்தா தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால அது வந்து எல்லாத்துக்கும் ஆதாரமா அது இருக்கிறதுனால அதை எதுவுமா எதாலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, எதாலுமே டச் பண்ணவே முடியாது. அப்படி எதாலையுமே டச் பண்ண முடியாத நிலையில அது இருக்கிறதுனால அதை வந்து சர்வ சுதந்திரம் நீட்டி சொல்லி அந்த நிலைக்கு சொல்லப்படுது. இப்ப அதே மாதிரி என்னங்கன்னா இப்ப எல்லாமே மெய்ப்பொருள் சொல்லும் பொழுது இப்ப நம்முடைய அந்த நம்முடைய அக நிலைக்குமே வந்து அது நீங்க அது சுதந்திரமா விடும் பொழுது அப்பந்தான் வந்து அந்த நிலை கிடைக்கும். நீங்க வந்து அதையுமே வந்து சர்வ சுதந்திரமா விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது அப்படித்தான் இருக்கும், அது அப்படித்தான் நீட்டு சொல்லி அது முடிஞ்சது முடிஞ்சதுதான், வந்தது வந்ததுதான், அது அப்படித்தான் இருக்கும்னு சொல்லி நம்ம கொடுக்கும் பொழுது நம்முடைய மன அனுபவங்களுக்கு சர்வ சுதந்திரம் கொடுத்துரும்.
சர்வ சுதந்திரம் கொடுக்கும் பொழுது அதுவுமே வந்து அந்த அந்த பேசிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு போயிருது, அந்த இறைத்தன்மைக்கு போயிருது. அப்ப அது வந்து என்ன சொன்னா, அந்த இறைத்தன்மைக்கு போகும்பொழுது அதுவே எல்லாத்தையுமே பாத்துரு. அங்க ஒண்ணுமே நம்ம ஒண்ணு செய்யறதுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. சொல்ல போனா சொன்னா தேவையில்லாததெல்லாம் நம்மளை விட்டு போயிருது. அந்த அதோட ஒரு ஃபுல்லா முழுமையான ஒரு மலர்ச்சி, மலர்வு அடைகிற ஒரு தன்மை வந்து நம்முடைய எல்லா அனுபவங்களுக்குமே இந்த மலர்வடைகிற தன்மை இருக்கு. அது இயற்கையில அப்படித்தான் இருக்கு. இப்ப நாம என்ன பண்ணிடுறோம், அது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லும் பொழுது அது கொடுக்கக்கூடிய சுதந்திரம், அதுக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திரத்தை நம்ம பறிச்சிடறோம். பறிச்சிடும் பொழுது என்னன்னு சொல்லி சொன்னா, அதுக்குடைய ஸ்டேட்டஸ் வந்து குறைச்சிடறோம், நம்முடைய ஸ்டேட்டஸையும் குறைச்சிடறோம். ரெண்டு பேருமே ஒரு ஒரு சண்டை போடக்கூடிய ஒரு வார் சிச்சுவேஷன் நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். அந்த நாளில் என்ன சொன்னா, அந்த அகப்போராட்ட நிலையில நம்முடைய அனுபவங்கள் எல்லாம் அகப்போராட்டத்துக்கு காரணமாயிருக்கும். மறுபடியும் நமக்கு வரக்கூடிய மன உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே அது ஓக்கில வந்து அது ஓக்கில போற மாதிரி ஒரு இயல்பா எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா, அப்ப அந்த அகத்தை பொறுத்தல சுதந்திரம் மட்டும்தான் அங்க கொடுக்க வேண்டியது. அங்க நமக்கு வேற சுதந்திரத்தை கொடுக்கறது தவிர வேற வழியே கிடையாது. அந்த சுதந்திரத்தை கொடுக்கும் பொழுது என்ன ஆயிருந்துன்னு சொல்லி சொன்னா, இந்த சுதந்திரம் அங்கேயும் தான் நாமும், அங்கேயும் அதுக்குள்ள நாம இருக்கணும். அந்த மனசுக்குள்ளதான் நாம இருக்கு, நான்கிற உணர்வே அந்த மனசுக்குள்ளதான் இருக்கு. அப்ப அதனால அதுக்குள்ள இருக்கிறனால நமக்கு அந்த சுதந்திரம் நமக்கு கிடைச்சிரு. எங்க வந்து அந்த ஏன்னா உண்மையிலேயே நான்கிற உணர்வு பிரச்சனைக்குரியதே வந்து நான்கிற உணர்வா நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லிச்சுன்னா, நமக்கு தான் ஒரு சுமை இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம். அந்த சுமை இருக்கிற ஃபீல் பண்ணக்கூடிய அந்த நான்கிற உணர்வு எங்க இருக்குன்னு சொன்னா, அதுவும் மனசுக்குள்ள ஒரு பகுதியா தான் இருக்கு, நம்ம மன அனுபவங்கள ஒரு பகுதியா தான் இருக்கு. இப்ப நான்கிற உணர்வு எல்லா அனுபவங்களும் பாக்குற மாதிரி, இந்த நான்கிற உணர்வுமே வந்து ஒரு மன அனுபவம் தான். இந்த நான்கிற உணர்வுமே ஒரு ரியாக்ஷனரி ஃபீலிங் தான். ஒரு ஒவ்வொரு கால ஒவ்வொரு நேரத்திலையும் ஏதாவது ஒரு அனுபவம் ஏற்படும் பொழுது அந்த அனுபவமே தன்னைத்தானே நான்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிடுவோம். ஐடென்டிபிகேஷன் எல்லாமே அதுவும் நம்ம மனதனுடைய பகுதியா தான் இருக்கு. இப்ப நாம என்ன பண்ணிடுறோம், அந்த மனசை வந்து நம்ம முழு சுதந்திரம் கொடுக்கும் பொழுது அந்த சுதந்திரம் நாமளையும் சேர்ந்து அடாப்ட் பண்ணிடுறது. ஒரு முல்லா நஸ்ரெத்தின் ஜோக் ஒன்று படித்தேன் அவர்கள். அப்போ ஒய்ஃபு, அந்த முல்லா நஸ்ரெத்தினுடைய ஒய்ஃப் வந்து வீட்டுக்குள்ள இருக்கான். அப்போ வெளியே இருந்து ஏணி படிக்கிட்டு இருந்து ஒரு சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டோன்னா அப்போ இந்த மனைவி கேட்கா, என்ன ஒரு தொப்புன்னு ஒரு சத்தம் கேட்குதா என்னன்னு சொல்லி. அப்போ முல்லாசரி சொல்றாரு, என்னுடைய சட்டை கீழே விழுந்துட்டுங்கிறாரு. அப்ப சட்டை கீழே விழுந்தா எப்படியெல்லாம் ஒன்று சத்தம் கேட்காத, தொப்புன்னு சொல்லி இப்ப டார்கில் சத்தம் கேட்குதுன்னு சொல்லி கேட்கலாம். அந்த சட்டைக்குள்ள நான் இருந்தேன் இல்ல, அந்த சட்டைக்குள்ள நான் இருக்கிறனால சத்தம் அப்படிதான் கேட்கும். அந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த மனசை வந்து விடும் பொழுது அந்த மனசுக்குள்ள அந்த நாம உட்கார்ந்து இருக்கிறோம். அதனால பட்டாரின் சத்தம் கேட்கதான் செய்யும். ஆனா என்ன வந்து அதனால சொன்னா, நம்முடைய இருப்புமே வந்து மனதினுடைய ஒரு பகுதியா தான் இருக்குது. ஆனா நாம என்ன பண்ணிடுறோம், அந்த மனசையே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்க நாம வேற, அந்த மனசு வேறங்கிற மாதிரி ஒரு கற்பனையில போயிடுறோம். நாம வேற, நம்முடைய அனுபவம் வேறங்கிற ஒரு கற்பனைக்கு போயிடுறோம். உண்மையிலே நம்ம வந்து நாம அதுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது அந்த அனுபவம் நமக்கு சுதந்திரம் கொடுத்துரும். ரெண்டும் இன்டர்லிங்க்ட் தான். அனுபவம் வேற, அனுபவிப்பன் வேற கிடையாது. அதனால நாம அதுக்கு சுதந்திரம் கொடுக்க கொடுக்க அது நமக்கு சுதந்திரம் கொடுக்கறது. அது சுதந்திரத்தை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடும். அப்ப நம்ம அக சுதந்திரம் நம்ம கொடுக்கும் பொழுது அதுதான் வந்து உண்மையான சுதந்திரம். வெளியே நம்ம வந்து வெளியே உள்ள நிலைகள் வந்து கட்டுப்பாடு தான். அங்க வந்து சுதந்திரம்னு சொல்லி சொன்னா அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா தான். அது வெளியே உள்ள நிலைகள் வந்து எது வேணாலும் எப்படி நடக்கலாம்னு சொல்லி சொல்ல முடியாது. அங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் எல்லாமே நடக்கணும். இது இப்படிதான் நடக்கணும், இது இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய இடம் அது. இப்ப இங்க வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் நம்ம புறம்னிட்டு பிரிச்சுக்கலாம். ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு ஸ்கோப்பே இல்லாத இடத்த தான் நம்ம அகம்னு சொல்றோம். இப்ப இங்க வந்து அகங்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட ஒவ்வொரு கணந்தோறும் முடிஞ்சு வந்து முடிஞ்சு போயிட்டே இருக்கு. அப்ப முடிஞ்சு போனது எல்லாத்தையும் நம்ம அகமா எடுத்துக்கணும். அதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. முழு சுதந்திரம் அதை அப்படித்தானிட்டு விட்டுட்டு போயிட வேண்டியதுதான். அங்க வந்து ஆரம்பத்திலே நமக்கு ஒரு வேலை கிடையாது, அது முடிஞ்ச பிறகு நமக்கு வேலை கிடையாது. இப்ப இதுல நிறைய இதுல என்ன லிங்க் ஆயிருந்துன்னு சொல்லி சொன்னா, நமக்கு வரக்கூடிய உணர்வுகள் வந்து செயல்களையும் பாதிச்சிருது. ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அந்த சூழ்நிலையினால நமக்கு ஒரு மனசுல ஒரு கலக்கமோ அல்லது பயமோ ஒரு துக்கமோ ஏதாவது ஒரு உணர்ச்சி வரும்பொழுது அந்த உணர்ச்சி வந்து அந்த செயலை பாதிச்சிருது, அல்லது செயல்னால நம்ம உணர்ச்சி பாதிக்கப்படுது. அப்ப ரெண்டும் லிங்க் ஆகி கிடக்குது. இப்போ லிங்க் ஆகி கிடக்கும் பொழுது என்ன ஆயிருந்துன்னு சொல்லி சொன்னா, இப்ப நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம், அந்த பிசினஸ்ல ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த பிசினஸ்ல ப்ராப்ளம் வரும்பொழுது நமக்கு மனசுல ஒரு டென்ஷன் வருது.
அப்ப அந்த டென்ஷன் வந்தா தான் அந்த பிசினஸ்னுடைய ப்ராப்ளத்தை நம்ம ப்ராப்பரா அட்டன் பண்ணுவோம். இல்லைன்னு சொன்னா அந்த பிசினஸ் ப்ராப்ளத்தை நம்ம அட்டன் பண்ணவே மாட்டோம். இப்ப இதுல நம்ம என்னன்னு சொல்லி சொன்னா இந்த இது வந்து எதுக்கு உதவியா இருக்குன்னு சொல்லி சொன்னா எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷனை டீல் பண்றதுக்கு இதுல சில விஷயங்கள் இருக்கு. நம்முடைய டென்ஷன்லயுமே கூட எக்ஸ்டர்னல் விஷயங்களை டீல் பண்றதுக்கான சில சப்ஸ்டன்ஸ் வந்து இங்க கிடைக்குது. நீங்க டென்ஷனா இருக்கிறனாலதான் பிசினஸ் அட்டன் பண்ணீங்க. டென்ஷனே ஏற்படலன்னு வச்சுங்க, சரி பிசினஸ் இருந்துட்டு போட்டு எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்ட்டு போயிருவீங்க. அப்ப இதுல வந்து ஆனா அதே நேரத்தில் இந்த டென்ஷன் வந்து என்ன ஒரு இன்டென்ஷனே நமக்கு கொடுக்குது. இந்த டென்ஷன்ல இருந்து விடுபட்டா நல்லா இருக்குமேங்கிற ஃபீலிங்கையும் கொடுக்குது. அப்ப அது எதை டீல் பண்ணணும்.